போலீசார் கண்களில் மண்ணை தூவி இந்தியாவின் பொருளாதாரத்தையே நிலைகுலைய வைத்துக் கொண்டிருந்த கடத்தல் கும்பலை கடும் துப்பாக்கி போராட்டத்திற்கு பிறகு இன்று பிடித்திருக்கிறோம். நாளை கோர்ட்டில் இந்த கும்பலின் தலைவன் யார் என்று தெரிய போகிறது. உடனே அவனை கைது செய்து நீதிக்கு முன் நிறுத்துவோம் என்று உறுதி கூறுகிறேன். வேற இந்த ரெண்டு நெகட்டிவ் போலீஸ்காரங்களுக்கு கொடுத்தா 20,000 30,000 கொடுப்பான். இந்த ரெண்டு நெகட்டிவ் வச்சு எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன் பாரு. பெரியம்மா மேல சத்தியம். பெரியம்மா மேல சத்தியம்?
சத்தியமா? எல்லாரும் அம்மா மேல சத்தியம் பண்றாங்க. நான் பெரியம்மா மேல சத்தியம் பண்ணேன். ஒரு வித்தியாசம் தானே? நீங்க என்னதான் சத்தியம் பண்ணாலும் குற்றவாளியை நாம கண்டுபிடிக்க போறது இல்ல. என்ன இப்படி சொல்ற? என்னன்னாங்க? மூணு நாளா ஒரே இடத்துல ஒரே செவத்துல குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்ங்கறேன். இங்க தான் என் பாயிண்ட் நீ புரிஞ்சிக்கல. உலகம் உருண்டை. அந்த குற்றவாளி சுத்தி 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 கடைசியில என் காலடியில டயர்டா வந்து விழுவான். ஜீதட்டா வேற வேற அந்த மைனரை பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளா தோணல? வா ஃபாலோ பண்ணுவோம். சிங்கி சிங்கா இந்த மைனரை ஃபாலோ பண்ணா நமக்கு துப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ மீ. எஸ் ஃபாலோயிங். நல்லா இருக்கு. எவ்வளவு விலை? 2000. ஓஷோ 1500 தான் இருக்கு. சரி நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க. இது வரைக்கும் ரோட்ல தான் சைட் அடிச்சிட்டு இருந்தா இப்ப வீட்டுக்குள்ளே போய் சைட் அடிக்க போறான். விட கூடாது. ஆமா சரியான கேஸ் மாத்திக்கிச்சு. ஃபாலோ மீ. மேடம் இந்த பொம்மையை நீங்க லைக் பண்ணதா பார்த்தேன். அதான் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. டோன்ட் டேக். காதலுங்கற பேர்ல கரடி விடுறான். அத வாங்காதீங்க. என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு? ஆமா யார் நீங்க? கரடி. இந்த நாட்டுல எங்கெங்க அநியாயங்கள் நடக்குதோ அங்கே எல்லாம் தட்டி கேட்க நாங்கள் வருவோம். ஐ அம் துப்பரியும் சிங்கம் 555. அது சிகரெட் பேர் ஆச்சே. என்ன கேட்டு தான் அந்த சிகரெட்டுக்கே பேர் வச்சாங்க. ஐ அம் துப்பரியும் சிங்கம் 444. கமிஷனரை கொண்டானே அந்த கொலகாரனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக ஏன் பின்னாடி ஏன் சுத்துறீங்க? பாயிண்ட் நம்பர் 1. கொலை குற்றவாளிகளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. பொம்பளைகளுக்கு பின்னாலே அலைவாங்க. இது யாராச்சும் கண்டுபிடிச்ச உண்மை. பாயிண்ட் நம்பர் 2. இந்த மைனர் கடந்த 35 நிமிஷமா உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கார். பாயிண்ட் நம்பர் 3. நீங்க வாங்க வேண்டிய கரடி பொம்மைய இவர் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து அடிச்சு வைக்கிறாரு. சோ இந்த மூணு பாயிண்டையும் ஜாயிண்ட் போட்டு பாக்கும்போது என்ன தெரியுது? ஜாயிண்ட் ஆயிருச்சுன்னு தெரியுது. இவர் தான் குற்றவாளின்னு தெரியுது. மேடம் அது மட்டும் இல்ல, இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? இந்த பொம்மைய உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பாரு. இது நம்ம சிரிப்பாச்சே. சரி வச்சுக்கிட்டோம். மேடம் இதுதான் சாக்கணும். உங்க தோல்ல கை போடுவான். ஏமாந்தா உங்களை கட்டியும் பிடிப்பான். ஐயோ கொஞ்சம் அசந்திங்க, உங்களுக்கு கிஸ்ஸும் கொடுப்பான். எப்படி இந்த துப்பறியும் சிங்கத்தின் கணக்கு? தங்க பதக்கம் நமக்கு தான். பாஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க உள்ள. பாஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க உள்ள. என்னமா யாரோ ஒருத்தர் உள்ள கூப்பிடுற, அதுக்குள்ள மயங்கிட்டியா? பொண்டாட்டி புருஷன் கிட்ட மயங்காம வேற யாருக்கு? பொண்டாட்டி புருஷனா? என்ன சொல்றாங்க? ஒரே குழப்பமா இருக்க. நான் இவருக்கு பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? நான் இவ புருஷன். நீங்க அவங்களுக்கு புருஷன்னா உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? நாத்தனார் வேணும். திஸ் இஸ் கரெக்ட். பொண்டாட்டிங்கிறல்ல பயா. ஆனா ஒரு பாயிண்ட் இடிக்குது. எங்க இடிக்குது? இங்க இடிக்குது. சுமாரு யாராவது பொண்டாட்டிய புருஷன் ரோட்ல வச்சு சைட் அடிப்பானா? எங்க புருஷன் பாத்தியா? இங்க பிடிக்காதீங்க. என்ன சொல்றீங்க? இந்த பாரியா, பொண்டாட்டிய வீட்ல சைட் அடிக்கிறத விட ரோட்ல சைட் அடிக்கிறதுல மஜாவே இருக்கு. பயா எப்படி நம்ம பாயிண்ட்? தானே சரி இல்லையா? அண்ணன் உனக்கு என்ன வாங்கிட்டு தெரியுமா? புது பென், ஃபாரின் பென், தென்மொழி.
இத வச்சு பரிட்சை எழுதுனேனா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். சரி சரி படிமா படி. சாமிலி அளைய காணோம். சாமு எங்க காணோம்? ஏ குட்டி எங்க இருக்க? எங்க இருக்க? எங்கம்மா இருக்க? சத்தம் மட்டும் வருது. ஆளையே காணமே வாமா. ஏய் குட்டி வாமா. சமு அப்பா உனக்கு புதுசா இந்த வெள்ளக்கரடி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வயிறு ரொம்ப பெருசு பாரு. இதுக்குள்ள நீ என்ன வேணும்னாலும் வச்சுக்கலாம். தெரிஞ்சதா? ஏ சமு இந்த வெள்ளக்கரடி இருக்கே ரொம்ப டேஞ்சரான கரடி. இது எல்லாரையும் கடிக்கும். இந்த கரடி அப்பாவை கடிக்க போது பாரு. இந்த பாரு இன்னொரு அப்பாவை கடிக்க போது. அப்பா செத்து போயிட்ட. என்னங்க குழந்தைய பயமுறுத்திக்கிட்டே வாழற பாருங்க. ஏய் பயந்துட்டியாமா? அப்பா விளையாட்டு கொள்ளாண்டம்மா. அரும் காலங்கள் நூறாகவாம் இந்த பேர் சொல்ல நீ வ
நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கு ஒரு மீசை, ஒரு சட்டை, ஒரு பேண்ட், அவுத்து பட்டிக்கு சொல்றியா? அதிகமா இருக்கு நினைச்ச. அலெக், ஏய், எப்படா பக்கத்துல வந்து நிக்கறானடா? ஆ, அப்படியே முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்டா. ஏய், காத்திருந்தவன் பொண்டாட்டியே, நேத்து வந்தவன் கடத்திட்டு போன மாதிரி, உன் அலெக, அவன் அடிச்சிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவன் தான், நீ ஏன்டா நடுகிற? சொல்லுங்க சாய்க்குள்ளமே உங்க பரிசுதானே டாய் என்னப்பா என்னாச்சு பாருங்க தனியா நின்ன பொண்ணு கிட்ட பரிசு திருடிட்டு வந்தாங்க அடி வாங்கினது யாருன்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா என்னங்க என் கோலத்தை பார்த்து ரசிக்கிறீங்களா இல்ல நீங்களும் ஒண்ணு போடலாம்னு பாக்குறீங்களா கிழிச்சிட்டீங்களா ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அலேக் அலேக் பெரிய சிரிப்பு இதுவும் குடுகுடுகுடுன்னு இருக்கு இது நாங்க ரிசர்வ் பண்ண டேபிள் கண்டிப்பா போகணுமா கண்டிப்பா போகணும் அப்ப போயிடுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஜூலி எனக்கு இவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு நீ இப்ப போயிட்டு ராத்திரி நேரம் ரூம் வந்துரு ஓகே யார் நீ அது இருக்கட்டும் போன மாசம் 3ஆம் தேதி ஏடிகே ரோட்ல கமிஷனரை ஒருத்தன் சுட்டான் அத நீ போட்டோ எடுத்த இல்லையா ஆமா அந்த நெகட்டிவ் எனக்கு வேணும் சும்மாவா என்ன சொல்ல போறியா என்கிட்ட இருக்கிறது கமிஷனரையே விழுங்கின சொராமீன் அதுக்கு விலை ஜாஸ்தி சரி உனக்கு டேபிளுக்கு மேல இருக்கிறது 10 லட்சம்ங்கற டேபிளுக்கு கீழே இருக்கிறது போதுமான பாரு மரியாதையா நெகட்டிவா கொடுத்துரு கீழே அழுத்தின மேல போயிடுவேன் பாப்பா
ஸ்டாப் யூ ஆர் அன் அரெஸ்ட் எதுக்குயா பொண்ணு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் அன்னைக்கு என்னடானா நடு ரோட்ல ஒரு பொண்ணை தாவடிச்ச யாருன்னு கேட்டா என் பொண்டாட்டி எங்களுக்கே காது குத்துன இப்ப என்னடானா கிளப்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க உன்னை இப்படியே விட்டா பாப்புலர் ஆகி இந்த நாட்டையே புடிச்சிடுவேன் யோ குறகாரன் தப்பிச்சிட்டு வர்ற அவனை பிடிக்காம என்னைய அரெஸ்ட் பண்றீங்க அதுக்கு பேரு தான் சிஐடி சரியான லூசா இருக்கேயா என் பேர் உனக்கு எப்படி தெரியும் பார்த்தாலே தெரியுதே பாத்தீங்களா யோ ஐ அம் நாட் லூஸ் யுவர் ஃாதர் லூஸ் யுவர் மதர் லூஸ் டோட்டலி இந்த வேர்ல்ட் இஸ் லூஸ் ஆ யோ மன்னிக்கணும் எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது சிங்கி சிங்கா நான் ஹிந்தியா பேசுனேன் தெலுங்கு தானே பேசுனீங்க உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பேசுறேனே புரியல நான் பேசுனது கன்னடம் கமலை ஜாவிஸ்க்கு வரோம் வாங்க நாங்க உன்ன தான புடிக்க வந்தோம் ஐஷே கமல் சாரி டைகர் நான் துப்பாக்கிய காட்டின உடனே அந்த போட்டோகிராஃபர் நடுங்கி போய் நெகட்டிவ கொடுத்துறேன்ட்டான் அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான் காரியத்தை கெடுத்த கர்ம வீரன் இவன் தானே எஸ் டைகர் இவனேதான் இவன் சாதாரண ஆளுல ரவி நம்மளை புடிச்சு கூண்டுல போட வந்திருக்கிறார் ஜெகதல பிரதாபன் கமிஷனரை கொலை பண்ண என்ன பிடிக்கிறதுக்கு அரசாங்க போட்ட ஸ்பெஷல் சிஐடி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் விஜயகாந்த் நம்ம ரூட்ட வேற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட்டோகிராஃபர் அவன் ரூட்ல போறதுக்குள்ள அந்த நெகட்டிவ் நம்ம ரூட்ல வந்தானோ எப்படி இந்த சீக்கிரமா ட்ரெஸ் மாட்டிட்டு போ ஜூலி போகும்போது கதவை சாத்திட்டு போ சரி என்ன முடிக்கிற நெகட்டிவ் பர்சல வச்சிருந்தேன் அந்த பர்ச காணோம் என்னடா ரூட்டை மாத்திர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட ஒரு பொண்ணு இருந்தா அவதான் அந்த பர்ச திருடிட்டு போயிருக்கணும் பேரு ஜூலி டைகர் உடனே நாம ஜூலிய ஃபாலோ பண்ணணும் முதல்ல இவனை பினிஷ் பண்ணணும் ஏன்னா நெகட்டிவ் விட நீதான் முக்கியம் நான் பண்ண கொலைய நீதானே கண்ணால பார்த்த ரூட்டை வேற நீ மெட்ராஸ்ல இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஆபத்து நீ ஹோட்டல்ல துப்பாக்கி காட்டி மிரட்டினது அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணாலே பாத்திருக்கான் சோ அந்த போட்டோகிராஃபரை நீதா கொலை பண்ணி நினைச்சு உன்னை தேடிக்கிட்டு இருப்பான் உன்னை பிடிச்சா என்ன பிடிப்பா அதனால 6 மாசத்துக்கு கோவாலே போய் நம்ம ஹோட்டல் தங்கிடு காஸ்ட்லி கால்கள் சார் அவளை பார்க்கணும் வீட்டு பத்திரத்தோட தான் போகணும் குட் மார்னிங் நீங்க ரொம்ப அழகா ஸ்வீட்டா இருக்கீங்க தேங்க்யூ மார்னிங் சன்லைட்ல நீங்க ஓடி வரும்போது ஏதோ ஒரு தேவதையே வர மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ
நீங்க ஸ்விம்மிங் பெட்ல படுத்திருந்தப்ப ஏதோ அஜந்தா சித்தமே படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ see. நீங்க என்ன பார்த்து சிரிச்சப்ப எனக்கு மயக்கமே வந்துருச்சு. நீங்க கோவாக்கு புதுசா? புதுச என்ன பழச என்ன? யாரும் ஊரே யாவரும் கேளி. ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. ஜாலியா இருக்கத்தானே பாம்பேல இருந்து கோவா வந்திருக்கேன். ஓ அப்போ ரூமுக்கு போலாமா? ஷூர். ஒரே சஞ்சீவி, நான் தந்தி நான் உதலேசி எந்துக்கு வச்சாவரா எந்துக்கு வச்சாவரா? ஏய் கிழவா, யார் நீ? ஐயையையையையையா அம்மா தள்ளி நுவரு சக்சிகா உன்னாரு பயப்படுவதுமா? நேனு மாதிரி 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 வைசாக்கு முசலம்மா, நுவே நியாயம் செப்பு. భార్యను వదిలేసి ఈ తాతను వదిలేసి ప్రవేశించి వచ్చాడమ్మా. ఈ ఒక పేరన నీ తల్లిటి పోక ట్రై చేస్తావా? ఇది పాపం. నా పేరన నన్ను కూడా పంపమ్మా. పంపు పంపు పంపావు కొంపావు. ఇద పారే అవో ఉన్ పేరేల్ల ఒక కొలగార. తల్లి తల్లి నా పేరన కొలగారని చెప్తావా? ఎస్. మెడ్రాస్ లో ఒక కొలయ పనిట్ இங்க தப்பிச்சு வந்துட்டான். அவளு இதெல்லாம் சொல்றியே? கோவா சிஐடி. யோ, மரியாதைய அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு, இல்ல உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன். அப்படியோ? முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுங்களேன், நானும் சிஐடி தான். இவனை பிடிக்கிறதுக்காகத்தான் நானும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். மேடம் டிக்கெட் பிளீஸ். குழந்தை யாருமா? என் குழந்தைதான். பேர் என்னமா? விஜயா. விஜயா? ஹாய். போடுங்க, இல்லனா ஏன் பிஸ்டல் வெடிச்சிரும். உனக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணு. ரிலீஸ் பண்றியா இல்லையா? சீக்கிரம் ரிலீஸ் பண்ணு. இல்ல ரவி, நீ போயிடு. ஐயோ 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 ஐயோ
இவனை ஜாக்கிரதையா லாக்கப்ல வச்சிருங்க. இவனை வச்சுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். கிளாஸ் பியூட்டிஃபுல் கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க சார், இதே மாதிரி இன்னொரு சாரி கொடுங்க. சாரி மேடம், இந்த டிசைன்ல ஒரே பீஸ் தான் இருக்கு. அப்படியா, டேக்கா நீ எடுத்துக்க. நீ தானே பணம் கொடுக்க போற, நீயே எடுத்துக்க. பணம் கொடுக்கறது யாரா இருந்தா என்ன, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, மரியாதையா, நீயே எடுத்துக்க. எனக்கு வேண்டாம், நீயே எடுத்துக்க. ஓகே ஓகே, இதுக்கு போய் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும், இதே புடவைய நம்ம ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். பிடிச்சுக்க. எதுக்கு பிடிச்சுக்கிட்டு சொல்ற, சிப்பா பிடி. என்னடி இது, ரெண்டு பேரும் தாவணியா கட்டிக்கலாம். என்ன செய்தாத, ஆசைப்பட்டு எடுத்த, இப்படி பாதி பாதியா கிழிச்சிட்டியே. நீயும் ஆசைப்பட்டல, அதனாலதான். ரேகா, நாம எந்த நிலைமையில இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், நீயும் நானும் பாதி பாதி. அந்தஸ்தோ அதிகாரமோ எதுவுமே நமக்கு குறுக்க வர முடியாது. எதுலையுமே 50-50. இப்போ இந்த 50 உனக்கு. சீதா, பச்சையா ஒண்ணு கேட்க போறேன். என்ன, உனக்கு கல்யாணம் ஆகி வர்ற மாப்பிள்ளையில கூட பாதி கொடுப்பியா? எவ்வளவுதானே கொடுத்துட்ட போச்சு. ஆமா, எந்த பாதி வேணும்? என்ன தாலி, சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அடிச்சனா பல்லுகள் எல்லாம் கொட்டிடும். இன்விடேஷன் அனுப்பிச்சேன், லெட்டர் எழுதுறேன், பத்தாவதுக்கு டெலிகிராம் வேற அனுப்பிச்சேன். பதினைய காணும், இப்ப வந்து என்ன கேக்குறியா? எங்க, மதுரைக்கா? அது சரி, நான் ஐபிஎஸ் லக்னோல எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன், நீ மதுரைக்கு லெட்டர் போட்டிருக்க. ஆமா, கல்யாணம் எப்ப ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. குழந்தை? ஏஞ்சல் மாதிரி ஒரு அழகான குட்டி இருக்கா. 1.5 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான், குழந்தைக்கு 1.5 வருஷம். உன் புருஷன் ரொம்ப ஃபர்ஸ்ட். சரி, கொண்டு போங்க. ஓகே சார். இளையா? ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, உன் புருஷன்ல கூட பாதி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கியே. ஆமா, இப்ப என்ன பண்ண போற? பாதி என்ன பாதி, முழுசாவே எடுத்துக்க. தேங்க்யூ. என்ன இதே இப்படி அலையற, என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்தே தெரியும், நாங்க ரெண்டு பேரும் 50-50. போக போக உங்களுக்கே தெரியும். சீதா, உன் வீட்டுக்காரர் ரெண்டு பேர் மட்டும் இல்ல, 4 பேர் பங்கு என்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. ஓகே ஓகே, கோவால போய் கஷ்டப்பட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்கீங்க, யுவர் சின்சியரிட்டி இஸ் அப்ரிஷியேட்டட். பட் எவனோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணானே, அவனை விட்டுட்டீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடுறது தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். குட் சார், நம்ம டிபார்ட்மெண்ட் செஞ்சது பெரிய மடத்தனம். டிடிஆர் வேஷத்துல வந்த அந்த பிளாக்மெயிலர நாங்க பிடிச்சு போலீஸ் ஒப்படைச்சோமே, ஆனா அவங்க கோட்டை விட்டுட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? குற்றவாளிங்க நம்மள விட புத்திசாலிங்க. எதுக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருங்க.
எப்பவுமே என் உயிரை பத்தி நான் கவலைப்பட்டது கிடையாது. அந்த கொலகார பசங்களை பிடிச்சு தூக்கில ஏத்துற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். This is my challenge. ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹோஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏடி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹோஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏடி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. சீதா, நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்கிறேன். உன் வீட்டுக்காரர் பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கலதான். ஏ, ஏன் பிடிக்கல? நாங்க ரெண்டு பேரும் 50-50. 50-50யோ 60-60யோ? இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா. நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்ப திரும்பி படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறி போய் நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு. கசமுசவா அப்படின்னு என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலேயே நான் மடக்கலான்னு ட்ரை பண்ணா நடக்கல. இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. ஆளப்பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்குதான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண பாத்தியா சீதா. பார்வதா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு. இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோரடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பசக்கன ஒரு முத்தம் கொடு. சீதா, வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்திர மொத்தம் குடுக்கலான்னு? ஐயோ ஐயோ, பயனங்காளி. ஆமா, உன் குழந்தை தலைனு மறவே இல்லையடி. ஆண்டி, நல்ல ஆண்டி. அப்படியா? அம்ப பிடிக்க. இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஓகே. சாப்பிடலாமா? வேண்டாம், அவள் தொடக்கூடாது. ஒரே ஒரு வாய் கொண்டல்ல அம்மல்ல. என்னது, பாத்ரூம்ல சோப்பு இல்லையே? சீதா, பாத்ரூம்ல சோப்பு இல்ல, சோப்பு வேண்டாம். ரேகா, செல்ஃபில சோப்பு இருக்கும், போய் எடுத்துக்கிடுமா? சோப்பு எடுத்துட்டு வரட்டும். உள்ள இழுத்து போட்டு ஒரு கஜாம சாத்தா. என்னடி, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு, சொல்லுடி, என்னாச்சு?
வேலை என்ன பண்ணார்னு எனங்க வெளிய வாங்க சிதா உன் முட்டை கண்ணை போட்டு அப்படி ஒரு துட்டி பார்க்காத நான் மனசால கூட எந்த தப்பு பண்ணல நீ நினைச்சுதான் அவ கை பிடிச்சு உள்ள எடுத்துட்ட அவ்வளவுதான் இதெல்லாம் என் கிட்ட வச்சுக்கணும் அவகிட்டயா அவள யார் சோப்பு கொண்டு கொடுக்க சொல்றது உன்கிட்ட தானே கேட்டேன் நான் குழந்தைக்கு டிபன் கொடுத்துட்டு இருந்தேன் அதனால அவகிட்ட கொடுத்தா இது தப்பா சரி சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான சொல்லி கொடுத்திருக்கலாம்ல அவளுக்கு என்ன தெரியும் நீங்க லோடுக்கு கைய பிடிச்சு இழுப்பீங்க என்ன என்ன நீ நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க பின்ன என்ன வா ஏய் சொல்லுடி என்ன நடந்துது சும்மா இருக்க மாட்டற இந்த மன்மத இல்ல கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாம் சிக்குனு கட்டி பிடிச்சு பச்சக்குனு முத்த கொடுத்து பாரு ஐயோ அதெல்லாம் ஒண்ணுல அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன் பாத்தியா அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு நீயும் நினைச்சு தான் முத்தம் கொடுக்கலாம்னு பார்த்தேன் அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு ஊ மூஞ்சி தான் அழகான மூஞ்சியாச்சே அப்ப ஏன் மூஞ்சி காய்கறி கடைக்கார போய் கேளுமா உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சு எடுத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பிளான்ல எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம் எல்லாம் வரும்னு நிறுத்துங்க செய்யறதை செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா சாமி சும்மா இருங்க எனக்கு கூட பயமா தான் இருக்கு இன்னைக்கு நீன்னு நினைச்சு கைய பிடிச்சு எடுத்தாரே நாளைக்கு சும்மா ரே ஆமா சீதா எனக்கு நல்லதா படல எதுக்கு வம்பு அவள கொண்டு போய் லேடி ஹாஸ்டல்ல சேத்துரு ஐயோ என்னங்க இது இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டே உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் போடுமா போங்க போய் குளிச்சிட்டு வாங்க போங்க சீதா சோப்பு கொண்டா ஐயோ சோப்பு கிப்பலாம் எடுத்துட்டு போடாத உன் வீட்டுக்காரர் புடி இருக்கே பயங்கரமான புடி அம்மா எப்படி சமாளிக்கிற அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்கம் இருக்கு நீதான் புதுசு ஐயோ பார் தென்மொழி பார் ஏன் இதயத்தை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது அது மட்டும் இல்ல காதலிக்கும் வரை உண்ணாவிரதம் நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறதில்ல இது என் தாய் மேலாணை கொஞ்சம் கருணை காட்டு அலேக் இதோ பார் படிக்க தெரியுமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ யூ மறுபடியும் அலேக் இதோ பார் இதுவும் அதேதான் படிக்கட்டுமா என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும் இப்ப உரிக்கிறேன் பார் என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பாக்குறியா எஸ் நான் பைத்தியம் காதல் பைத்தியம் தென்மொழி பைத்தியம் ஓ பைத்தியம் தென்மொழி காதல கண்ணால சொன்னா ஆயிரத்துல ஒன்னாயிடுவேன் கடிதத்துல சொன்னா நூத்துல ஒன்னாயிடுவேன் வாயால சொன்னா பத்துல ஒன்னாயிடுவேன் கட்டிப்பிடிச்சு சொன்னா காமகன் ஆயிடுவேன் கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன் அதனாலதான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன் குல விளக்கே குடும்ப விளக்கே குத்து விளக்கே வலது காலை எடுத்து வைத்து வா பா குடும்பத்தை ஆரம்பிப்போம் பா இவனை புரியுங்களா யோ ஏன் என்ன பிடிக்கிறீங்க இந்த பைத்தியத்தை பிடிச்சு உள்ள போடுங்க அண்ணாச்சி நான் பைத்தியம் இல்ல சத்தியமா நான் பைத்தியம் இல்ல எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது எதுக்கு நான் வண்டியில உடுங்கடா பாத்ரூம் கசமசா இப்ப பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சா எல்லாம் உன்னாலதான் உன்னோட பெட்ரூம்ல நீ படுக்கிற படுக்கையில இன்னொரு பொண்ணு படுக்க வைக்காமா நீ ஒரு மடச்சி நான் ஒன்னும் மடச்சி இல்ல உங்களுக்கு சூடா படுத்து கொட்டுமே தான் கிச்சன்ல இருந்தேன் இவன் என்னடானா குழந்தைய தூங்க வச்சுட்டு இங்கேயே தூங்கிட்டா அதுக்காக வந்தது வராதுமா லுங்கிய கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிறது நான் எப்பவும் போலதான் லுங்கிய கட்டிக்கிட்டு யாருக்கிட்ட அது மட்டும் தான் மாறி போச்சு ஆனா ஒண்ணும் நடக்கல சீதா உன் புருஷன் வெளியிலதான் காவலன் வீட்டுக்குள்ள கோவலன் ஏய் கோவலன் கிவலன் சொல்லி குடும்பத்துல சிக்கல ஏற்படுத்தாத முனிய பாரு திருவிழாவில காணாம போன மாதிரி சீதா படுத்திருந்தது நீதான் நினைச்சு இந்த ஐசெல்லாம் வேணாம் நானும் தான் பாக்குறேன் நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா
நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசம சார். ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா? சீச்சி சீதா, உன் பெர்சனாலிட்டி என்ன? அவ ஜனக்கு ஜனக்கு பயல் பஜே. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது சீதா ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட், அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல இன்சிடென்ட். உன்னை ஏன் சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது? படுத்தா படுத்திருக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியான்னு தெரிஞ்சுக்காம கை போடுறதா? நான் என்ன பண்றது? கை போடும்போது சீதா எடுப்புமா இருந்தது, நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியார கட்டி பிடிச்சு ஆளாச்சே. ஐயோ மனமெல்லாம் போதே, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஒரு தொண்டரை வாங்கி தரேன், ஊரு ஊரா போய் அடிச்சுட்டு வந்துருங்க. மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான், மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான். நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது. ஆமா ஆக்சுவலா என்ன நடந்தது? ஐயோ நீ என்ன ரகசியமா கேக்குற? சும்மா இடுப்புல தான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும் தான் அன்னைக்கே சொன்னேன். இன்னும் இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த அப்புறம் ஏடா கூடமாயி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிக்குவ. அப்பாடா சொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இந்த மொரட்டு மனுஷங்கிட்ட மாட்டிச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே. தேவையில்லாம வேலை வெளியே போங்க பிளீஸ். கேட மாட்டி எங்களுக்குள்ள விவகாரம் இருக்கு. நீயா எங்க வந்த? சும்மா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு போலீஸ்காரன், அடிச்சா அடி வெளியே தெரியாது, ஆனா கண்ணு ரெண்டு வெளியே வந்துடும். மரியாதையா சொல்லி எதுக்காக அவனை கொலை செஞ்ச? அந்த கொலைய செய்ய சொன்னது யாரு? அந்த கொலைய செய்யறதுக்காக எவ்வளவு பணம் வாங்கின? இந்த பர்ஸ் இங்க எப்படி வந்துச்சு? கேட்க போற ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட் பண்றான் என் ரூட்டா வேற. ஜூலி கிட்ட இருந்து வாங்கிட்டு தானே அந்த பர்சுங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணு தெரியாது. தெரியாது? பர்ஸ் பத்தி உனக்கு தெரியலன்னா உயிர் பத்தி எனக்கு தெரியாது. என் ரூட்டா வேற சொல்லிடு. சொல்லு இல்ல நீ புரிஷன் குழந்த யாருமே உயிர் மாட்டேங்க. தெரியாது தெரியாது என்னம்மா ஏன் அழுகுற? என்னாச்சு? என்ன யாரும் ஒரு முரட வந்து பயமுறுத்தி ஏதோ பர்ஸ் பத்தி கேட்டா. நீங்க யாரும் ஜூலிங்கிற பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாமே, அத குடுக்கலனா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவேன் சொன்னா.
ஒன்னு கொலை செய்யப்பட்ட கமிஷனரோட போட்டோ, இன்னொன்னு கொலகாரனோட போட்டோ. நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த கொலகாரன் இவன்தான் சார். விஜி, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். விஜி, ஸ்மால் டவுட். எவனோ ஒருத்தன் துப்பாக்கியோட போட்டோல நிக்கிறான், இதை வச்சு இவன் தான் கொலகாரன் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சார், கமிஷனர் கொலை செய்யப்பட்ட தேதி என்ன? மார்ச் 3. கொலை செய்யப்பட்ட நேரம் 10:20 பதிவாயிருக்கு. எப்படி கொலை செய்யப்பட்டாருன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ணாநகர் டவர்ல இருந்து யாரோ சுட்டாங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. வாவ், மார்ச் 3, 10:20. தென் கொலகாரன் போட்டோ இருக்கு. சம்திங் ஃபண்டாஸ்டிக். விஜய், இவனை இமிடியட் அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதுலதான் சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த போட்டோவை வச்சு கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் சார்? இந்த போட்டோவை பத்திரிகையில போட்டு இவனை பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு பரிசு கொடுக்கறோம்னு விளம்பரப்படுத்தினா அதுலதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நீ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தான்னு வச்சுக்க, இவன் அலர்ட் ஆயிட்டா, வெளிநாட்டுக்கு ஓடிட்டா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்பா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த கொலகார சிட்டிக்குள்ளதான் இருக்கணும். நீ ரகசியமாவன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிற, அவனுக்கு தெரியாமே அவனை நீ அரெஸ்ட் பண்ற. எஸ் சார், யூ ஆர் ரைட். ஐ எம் ஆல்வேஸ் ரைட். விஜய், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சார், இவன் கமிஷனர் நீதிமன்றத்தை கொலை செய்யும் போது அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருக்கிறான். அதனால அந்த போட்டோகிராஃபர் இவன் கொலை செஞ்சிருக்கிறான். அந்த கொலையை பத்தி நான் துப்பு விளக்கும் போது எனக்கு இந்த பர்ஸ் கிடைச்சது. இந்த பர்சுக்குள்ள இந்த நெகட்டிவ் இருந்துச்சு. இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கட்டு சொத்துக்குள்ள எலி புந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே எதிரி இருந்தா யாருக்கு தெரியும்? எனியோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். இனிமேலும் தெரியக்கூடாது சீதா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை விட எனக்கு அவர் வாழ்க்கை தான் முக்கியம். ரேகா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவர் தொடச்சு போயிடுவாரு. உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துணி துவைச்சு சாப்பாடு சமைச்சு எனக்கு சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருப்பாரு.
அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதுக்காக இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன் குழந்தை உன் புருஷ இவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு என்ன சொல்ற நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல என் சுயநலத்துக்காகவும் தான் அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும் உன்னோட துணை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ நானா இருக்கணும் சீதா சீதா நாம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்ப உன் வாழ்க்கையிலும் எனக்கு பாதி குடுப்பியான்னு நானும் விளையாட்ட சொல்லுவேன் எதுவானாலும் பாதி பாதின்னு கஷ்டமும் வராம கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துடும் இது என் மேல சத்தியம் ஏய் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற இத பாரு நீ சாக போறது இல்ல என்ன எல்லா டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரே மாதிரியா நாள் கணக்குல கேடு கொடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காண்டி என்ன சீதா ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அது ஒண்ணும் கொடுமைப்படுத்தினா கண்ணீர் வடிக்காம என்ன பண்ணுவாங்க கொடுமையா ஏ 50 எங்களுக்குள்ள சிந்து முடிச்சு விடுறியா அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் புடவை வாங்கி தரலையா நகை வாங்கி தரலையா பூ வாங்கி தரலையா இல்ல பீச்சு கூட்டி போலயா சினிமா கூட்டிட்டு போலயா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா அம்மா அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா கேக்குறேன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவ கேட்டதே இல்லையே அவ கேக்கணுமா இது நல்லா இருக்கு கட்டிட்டு வந்துட்டா போதும் பகல் எல்லாம் மாடு மாதிரி உழைக்கணும் ராத்திரியாவது தூங்க விடுறீங்களா இப்படி நெளிய வேண்டியது அவ எப்படி தான் ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இவ்வளவுதானே இப்பவே நான் ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் நீங்களுமா கிழிஞ்சது போ என்னது பின்ன என்ன அவளே ரெஸ்ட் எடுக்க போகணுங்கிற அங்கேயே நீங்க போய் ராத்திரில கசமசாவ சரியான ஆம்பளைங்க இந்த பாரு இப்ப என்ன பண்ண சொல்றேன் பேசாம நீங்க போய் மதுரைக்கு ரெண்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க நாங்க ரெண்டு பேரும் போறோம் நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கணுமா கொலகாரன கண்டுபிடிக்கிறீங்க ஆகட்டும் தாயே தங்கள் சித்தம் என் பாக்கியம் சரியான கழுத்தருப்படா தேன்மொழி தேன்மொழி உங்க அண்ணிங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா டிக்கெட் வாங்கி தந்துட்டேன் இதை கொண்டு போய் உள்ள வை சார் யாருப்பா சார் நான் வெஸ்டர்ன் டிராவல்ஸ் வர்றேன் நீ யாருக்கு டிக்கெட் சொல்லியிருந்தாங்க நீ யாருக்குக்கா ஆமா சார் நாளைக்கு ரெடியா அம்மாட்டு சொல்லியிருந்தேன் ஆனா இன்னைக்கே ரெடி ஆயிட்டாங்க நாங்க யாரு நீ யாருக்கு டிக்கெட் கேட்கலையே கேட்காங்கிறது யார் சார் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு சீதாங்கிறது உங்க ஒய்ஃப் தானே ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட்டோட கொடுத்துட்டு போனாங்க thank you
அது திசை மாறி போவதுதான் புதுமையல்லவா தென்றலுக்கு தாய் வீடு பொதிகையல்லவா அது திசை மாறி போவதுதான் புதுமையல்லவா செந்தமிழின் தாய் வீடு மதுரையல்லவா அது தேசம் விட்டு போவதுதான் விந்தையல்லவா செந்தமிழின் தாய் வீடு மதுரையல்லவா அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா காலை எடுத்து வைத்து வந்த வேளைதான் என் வீடு வாசல் நிழல் கொடுக்கும் தென்னஞ்சோலைதான் ஓர் நிமிஷம் கூட நீயும் நானும் பிரிந்ததில்லையே நாம் பிரிவு என்னும் சொல்லை கூட அறிந்ததில்லையே நேற்றல்ல இன்றல்ல நெடுங்காலம் விலகாத சொந்தம் மூச்சென்ன பேச்சென்ன நீன்றி எனக்கேது பந்தம் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா தென்றலுக்கு தாய் வீடு பொதிகையல்லவா அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா
காதில் போட்டு கூட்டி வைத்த சேதி என்னவோ, அதை மௌனமாக மறைத்து வைத்த நீதி என்னவோ, நீ நிலவு போல தேய்ந்து போக நெஞ்சம் தாங்குமா, உன் நிலம் என்று தெரிந்த பின்பும் கண்கள் தூங்குமா, நான் கொண்ட பூச்செண்டை நோய் கொண்டு போகாமல் காப்பே, என் ஜீவன் நான் தந்து உன் ஜீவன் நலம் வாழ பார்த்தே. இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா, இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா, இன்னும் சொல்லவா. என்ன மன்னிச்சிருங்க சீதா, நான் என்ன பாவம் பண்ணேன், இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. ரேகாவோட உனக்கு நெருக்கம் இல்லாம போயிட்டனா, இல்ல அவளை விட நான் அன்பில்லாம ஆயிட்டா? சொல்லு சீதா, எதுக்காக என்கிட்ட மறைச்ச? உன் மனசு ஊமையா அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த வேதனை தெரிஞ்சுக்காம நான் உன்ன விளையாட்டு பொம்மையை ஆட்டி வச்சிருக்கேனே, அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி இருந்த? உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது தெரிஞ்சா உன்னை நான் ஒதுக்கி வச்சிருவேன் பயந்து மறைச்சிட்டியாமா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வியாதினால நான் படுற வேதனை போதாதா? அத உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை நான் கஷ்டப்படுத்தணுமா? எனக்குன்னு ஒரு மனசு, வாழ்க்கை, சுகம், துக்கம் இதெல்லாம் தனித்தனியா இருக்குன்னு நினைக்கிறியா? இப்படி எத்தனை நாள் என்ன பிரிச்சு வச்சிருக்க? இல்லீங்க, இந்த சமுதாயத்தை அரிச்சுக்கிட்டு இருக்கிற புத்துநோயை அழிக்கணும்னு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்துக்கு என் ஒருத்தியோட புத்துநோய் தடையா இருக்க கூடாதுன்னு மறைச்ச. உங்க கடமையில வெற்றி அடைஞ்சு நீங்க வீர பதக்கம் வாங்கினிருந்தாங்க, நான் மறைச்சிட்டேன். பைத்தியக்காரி, நீ என்னோட இருக்கிற தெம்பளதான், நானே மூச்சு விட்டுகிட்டு இருக்கேன். உன்னை வாரி கொடுத்துட்டு என்ன மெடல் வாங்கி குத்திக்க சொல்றியா? போடி அம்மாடி, நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போயிருமா? விஜய், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. சீதா உயிரோட இருக்கத்தான் போறா, நீங்களும் மெடல் வாங்கத்தான் போறீங்க. அதுக்காக தான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன். மறுபடியும் அவளை உங்க சீதாவா கூட்டிட்டு வந்த இந்த வீட்டுல குத்து விளக்கா எரிய வைக்கிறேன். வேண்டாமா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் கூட்டிட்டு போக வேண்டாம். அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. சீதா, நான் உன்னை கூட்டிட்டு போறேம்மா. அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல எங்க வேணும்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேம்மா. கடவுள் காப்பாத்தனா நாம ரெண்டு பேரும் உயிரோட திரும்பி வருவோம். அப்படி அது ஒருவேளை நடக்கலடா, நாம ரெண்டு பேரும். நம்மள தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போக போறான். நாளைக்கு காலையில அவன் குடும்ப போற ரூட்டு ஏர்போர்ட்டுக்கு இல்ல, யமலோகத்துக்கு. எப்படி ரூட்டே வேற?
இந்த பர்ஸ் யார் இங்க வச்சா? நான்தா வச்சேன். மண்டு அறிவு இருக்கா? கொண்டு போய் காட்ரேஜ்ல வை. சீதா, நான் காலையில நியூயார்க்கு போன் பண்ணி டாக்டர் சாந்தி கிட்ட பேசினேன். ஒரு ரிப்போர்ட் எல்லா டாக்டரும் பார்த்தாங்களா, நீ கண்டிப்பா உயிர் பிழைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கான். நீ 100 வயசு வரைக்கும் வாழ போற. டைகர், நீ சொன்ன மாதிரியே அந்த காருக்கு பாம் வச்சிட்டேன். காரை ஸ்டார்ட் பண்ணி 2வது நிமிஷத்திலேயே நான் வச்ச அந்த பாம் வெடிக்கும். காருக்குள்ள இருக்கிற அந்த குடும்பமே ரத்த வெள்ளத்துல துடிக்கும். நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கமா, நான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு வண்டி ரேக்க கிட்ட கொடுத்து விடுறேன். ஓகே. என்னம்மா? என்னம்மா இன்னும் காணும்? இல்ல, நான் போய் கூட்டுறேன். என்னமா அது, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, இன்னும் காணும். நீரு நம்ப குடிச்சோம். ரேகா, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா. வயசு எனக்கு இல்ல, ஆனா ஆறுதலா இருக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு ஆறுதல், அழுக, சந்தோஷம் எல்லாமே சீதாதான். அவளே போயிட்ட பிறகு எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. தயவு செஞ்சு நீ எங்கயா போய் தங்கிக்க, இனிமே இங்க இருக்க வேண்டாம். விஜய், நான் இதுவரைக்கும் இங்க தங்கினது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய நட்புக்காக. இனிமே நான் தங்க போறது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய சொல்லுக்காக. அவ நடமாடணும் இந்த வீட்டுல, வேற எந்த பொண்ணும் இருக்க அனுமதிக்க மாட்டேன். உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏற்கனவே அனுமதி கிடைச்சாச்சு. இனிமே எனக்கு இந்த வீடுதான் வாழ்க்கை. ரேகா, என் கணவரையும் குழந்தையும் தேன்மொழியையும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும்? அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உன் கண்ணுக்குள்ள வந்து காப்பாத்தணும்.
இது ஏமல சத்தியம். மாமா அம்மா மாமா மாமா அழுகாதம்மா. சாமு அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. இல்லம்மா நான் போய் சொல்லலம்மா, இப்ப இப்ப அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறம்மா. சத்தியமா சொல்றம்மா, அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறம்மா. அழுகாதம்மா. சாமு இங்க பாரு, இங்க பாரு, நீ அழுதா நான் தாங்க மாட்டேம்மா, நான் தாங்க மாட்டேம்மா, என்னால தாங்க முடியாதும்மா. நீ பாருமா. சமயக்காரி ஒருத்தி வேணும். அந்த சமயக்காரியா நான் இருக்கலாம்ல? ஓஹோ, இதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சுட்டு போலீஸ் வேலையில சேர்ந்தியா? உன்னுடைய எதிர்காலம் வாழ்க்கை இதெல்லாம் என்ன ஆகுறது? நான் வாழறதே சீதாவால தானே. அந்த சீதாவுக்காக நான் கொஞ்சமாவது பிரயோஜனப்படுறேன்னா அதத்தான் நான் வாழ்க்கையா நினைக்கிறேன். உன் வாழ்க்கைய குழந்தை கிட்டையும் தேன்மொழி கிட்டையும் மட்டும் வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. Thank you.
நான்தா அலேக் விடாத புடி உள்ள வரலாமா அலேக் கதவையா மூடுற கொசு நுழைய முடியாத இடத்துல கூட காதல் நுழைஞ்சிரும்னு உனக்கு தெரியாதா இப்ப நான் எப்படி நுழையிறது அலேக் மறுபடியும் அலேக் தென்மொழி 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 கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்காக வாங்காத உதை இல்ல என்ன அத கம்பி இல்ல வைத்தியகார் ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வந்துட்டேன் இன்னும் என்ன நீ ஏத்துக்கலையா தென்மொழி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு காலம்பூரம் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிடு தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன் நான் அஞ்சு எண்ணுவேன் அதுக்குள்ள நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லணும் இல்ல இங்கேந்து குதிச்சு உயிரை விட்டுற போறேன் அவன் குச்சிருவேன் குச்சிருவேன் டூப் போடுவான் குதிக்க மாட்டான் ஏன்னா அவன் புத்திசாலி நான் கிறுக்கேன் குச்சிருவேன் இப்ப குதிக்க போறேன் ஒன்னே டூ தீன் நாலுகு நாலரை நாலே முக்கா இது தனித்து வர போல இருக்கு அஞ்சு அலே கடவுளே என் காதலிக்காக கொடுத்த இந்த உயிர் அடுத்த ஜென்மத்திலையும் இதே காதலிக்காக வந்து பிறக்கணும் ஏய் ஹலோ என்னது அலேக் நான் சாகலையா இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு விரலாவது உடைய வேணா என்ன வீடியோ கட்டி வச்சிருக்காங்க மேஸ்திரிட்ட போய் பேசணும் ஏய் மிஸ்டர் இவ்வளவு கனமான உடம்ப காப்பாத்திருக்கேன் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம போறேன் சாரி நான் தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில என் மனசு இல்ல இப்ப தப்பிச்சிட்டேன் அடுத்து எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஓ நீ தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு ஏன் விடுதான் கிடைச்சதா வாயா நானே வந்துடுறேன் காதலியோட இதயத்துலதான் இடம் கிடைக்கல அட்லீஸ்ட் அப்ப வீட்டுல சமாதி ஆகிற பாக்கியமாவது கிடைக்கட்டு போயிருதான் மிஸ் ஆயிடுச்சு அடுத்து எல்ஐசி தான் யாரு பாணி ஐ ஆம் பாண்டியன் அலெக் பாண்டியன் ஓ என் தங்கச்சி நீ காதலிக்கிறியா தங்கச்சியா ஆமா அண்ணே சார் எங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் காதல்ல எங்களது ஒரு வருஷ காதல் அதாவது 12 மாசமா அதாவது 52 வாரமா அதாவது 365 நாளா கேன்சல் ஆமா அண்ணா சார் 365 நாளா அவ பின்னாடி லோ லோன் அலைஞ்சிருக்கேன் வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாளே அப்படியா தென்மொழி ஏமா அந்த பையனை நீ காதலிக்கிறியா சொல்லுமா அந்த தம்பியை நீ விரும்புறியா அலெக் நான் அப்பவே சொன்னே சார் அவ எனக்கும் பெப்பே அவங்க அண்ணனுக்கும் பெப்பே வாய துறக்க மாட்டாளே அவ வாய திறந்து பேசுறனாலும் அவ மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளும் உன்னை விரும்புறா அத நீங்க சொன்ன எப்படி அவ பிறந்ததுல இருந்தே அவளுக்காக நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவளால பேச முடியாது அவ ஊமை தேவி ஊமை அவ பிறந்த உடனே அழகு தமிழை இனிமையா பேச போறாங்கிற ஆனந்தத்துல எங்க அப்பா அம்மா அவளுக்கு தேன்மொழின்னு பேர் வச்சாங்க ஆனா அவளுக்கு எந்த மொழியும் வரல ஃபேமிலி இந்த பொம்மை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா நல்லம்மா நில்லுங்க நானும் ஒரு வாரமா கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் தினம் இந்த நேரத்துல வெளியில போறது நடுராத்திரில 12:30 மணிக்கு தட்டு தடுமாறிட்டு வர்றது இது உனக்கு தேவையில்லாத கேள்வி அப்படியா ஓகே ஃபைன் இது உங்க பெட்ரூம்
அது உங்க குழந்தை, நீங்க குழந்தைக்கு அப்ப அவ பக்கத்துல படுத்து பாத்துக்குங்க. நான் வரேன். ஏய், இத்தனை நாளா நீங்க என்ன படுத்துறந்த? இன்னைக்கு படுக்க போறது இல்ல. ஏன்? உன் ஃப்ரெண்ட் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்க சொல்லிட்டாளா? என் ஃப்ரெண்ட் வாழ்க்கை போற குழந்தையோட இருக்க சொன்னா. அப்ப யோகியனா இருந்தா. இப்ப நான் என்ன தப்பு பண்ண? இப்ப எங்க போறீங்க? சும்மா தொணதொணன்னு பேசிட்டு இருக்காத. நான் கிளப்புக்கு போய் தண்ணி அடிச்சாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் போறேன். அந்த நிம்மதி வீட்லயே கிடைச்சா? கொஞ்சம் ஹாலுக்கு வரீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இனிமே நீங்க குடிக்கிறதுக்கு வெளியே எங்கேயும் போவேணா. வீட்டுக்குள்ளேயே மொபைல் பார் ரெடி பண்ணிருக்கேன். என்ன வேணும்? அந்த சின்ன குழந்தை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போல. இந்த பெரிய மனுஷனே தான். நீங்க வெளியே போய் குடிச்சிட்டு எங்கேயாவது நடு ரோட்ல விழுந்து கிடந்தா எங்க புறப்பட்டீங்க? நான் எங்கேயாவது கிளப்புக்கு போய் டான்ஸ் பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். இப்ப நீங்க கிளப் டான்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதானே? எங்கே நீ போனாலும் ஒன்னு ஒன்னுதான்.
dress. Ayyo, இந்த சட்டையா? இதுக்கு ஜிப்பு பின்னாடி இருக்கும், என்னால போட முடியாது. நான் போட்டு விடுறேன். ஏய், தொட்டேனா பாரு. நீங்க மட்டும் என்ன தொடலாமா? நான் உன்னை தொட்டேனா? நான் உன்னை தொட்டேனாவா? ஏய், ஏன் அழுகுற? ஏய், எதுக்கு அழுகுறன்னு சொல்லு. ஐயோ நீ அழுகிறத எவனாவது பார்த்தானா நான் என்னமோ உனக்கு எடுத்துட்டு கை விட்ட மாதிரி நினைக்க போறாங்க நினைக்கிறது நிஜமாவே அதானே நடந்து போச்சு என்னது நேத்து ராத்திரி நீங்க என்ன தொட்டு என்ன கட்டி புடிச்சு என்னென்னமோ கலாட்டலாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என் கற்பு என்ன ஆகுறது என் கண்ணு தன்மை என்ன ஆகுறது என் வாழ்க்கை என்ன ஆகுறது வாய்ப்பாட படிக்கிற ஏதாவது ஏடகடமா பேசுற கழுத்து வச்சு கொன்னு முடியும் கொன்னு மூஞ்சிலும் முகரலையும் பாரு வந்துட்டாலும் கொழுகிறேனா இத பாருங்க உங்க லீலைகள் தெரியும் இப்ப என்ன சொல்றீங்க ஐ அம் சாரி அக்கா குடி ஒரு மனுஷனோட அறிவு எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் போதையில என் கண்ணுக்கு நீ சீதா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா நான் தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா சத்தியமா சொல்றேன் என் நினைவு நான் எந்த தப்பு பண்ணல பிளீஸ் என்ன மன்னிச்சிருக்க ஐயோ விஜய் என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க நான் சும்மா கலட்ட பண்றதுக்காக தானே போட்டோ எடுத்தேன் ஆமா விஜய் நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறி இருக்கேன் ஆனா உங்க மனைவியா ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த போதும் ரேகா அந்த சட்டை எடுத்து எனக்கு போடு நீ வேலைக்காரி நான் எஜமா சொன்னதை செய் பின்னாடி எங்க போற முன்னாடி வந்து போடு இப்ப யாரு போடுவா உங்க அப்பனா இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கிடையாது ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஏன்ப்ப என்ன மாதிரியே முழிக்கிறீங்க வாங்க மச்சா சார் ஓ மச்சா சார் மச்சா சார் இத்தனை நாளா நான் உங்க தங்கச்சியை காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அதான் எங்க அப்பா அம்மாவோட வந்திருக்கேன் ஏன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறியா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் சார் இத்தனை நாள் அவளுக்காக நீங்க பேசிட்டு இருந்தீங்க இனிமே அவ வாழ்க்கை பூராவும் நான் பேச போறேன் சார் கவலைப்படாதீங்க Thank you.
என் உயிருக்கு குறி வச்சியே, எப்படி தப்பிச்சேன்னு ஆச்சரியமா இருக்கா? இது புல்லட் ப்ரூஃப்டா? உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், நீயா வந்து என் வலையில மாட்டிக்கிட்டேன். கமான் மிஸ்டர் விஜய், உங்க போக்கே வினோதமா இருக்கு. அன்னைக்கு என்னடான்னா எவனையோ துரத்திக்கிட்டு கோவாவுக்கு போனீங்க, இன்னைக்கு என்னடான்னா எவனையோ பிடிச்சு உள்ள தள்ளிட்டு இவன் தான் கொலகாரன் சொல்றீங்க. அவன் தான் கொலகாரன் எனக்கு தெரியும், அவனாலதான் பிடிச்சு உள்ள போட்டேன். ஏய் ஊமை, அழுது பிரயோஜனம் இல்ல. உங்க அண்ணன் கிட்ட அந்த போட்டோகிராபர் பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸுக்குள்ள எங்களுக்கு தேவையான நெகட்டிவ் இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்துரு, இவன் ஒட்டுறோம். ஆனா அவனுடைய லாயர் அவர் பெரிய பிசினஸ் மேன், சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து உள்ள பெரிய மனுஷன் சொல்றாரு. எவன் சார் பெரிய மனுஷன்? தன் கடத்தல் கும்பல புடிச்சிட்டாங்கிறதுக்காக கமிஷனர் நீதி மாணிக்கத்தை மூல சதுர மாதிரி சுட்டுக் கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? தன்னை பத்திரம் உண்மைகளை கோர்ட்ல சொல்ல போறாங்கிறதுக்காக அப்புறம் ஒரு மாறி முத்துவ நடு ரோட்ல சுட்டுக் கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? அந்த கொலைய கண்ணால பார்த்தாங்கிறதுக்காக அந்த போட்டோகிராஃபரை கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? சார், என் கண்ணு முன்னாடி என் மனைவிய வெடி வச்சு எரிச்சு சாம்பலாக்கனானே அந்த கோவர் பிடிச்ச மிருகத்தியான இங்க பெரிய மனுஷன் சொல்றீங்க? மிஸ்டர் விஜய், உங்க எமோஷனை வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு அவனோட லாயர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆதாரம் இல்லாம இந்த விஜய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் சார். போட்டோ இல்லையா விஜய்? எஸ் சார். இது சுட்டவனுடைய போட்டோ இல்லையா? எஸ் சார். மிஸ்டர் விஜய், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் கொலகாரன் சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்பதான் எனக்கு புரியுது கட்டுச்சொத்துக்குள்ள இருக்கிற எலி எதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது கொலகாரன் வெளியே இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கள்ள வியாபாரிகளுக்கு துணை நிக்கிறதும் கடத்தல்காரங்களுக்கு காவலா இருக்கிறதும் விபச்சாரத்தை விட கேவலமானது. அவனுங்க போடுற லஞ்ச காசுக்காக கடமைங்கிற உடைய அடகு வைக்கிறத விட உன் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாம். படிக்காதவங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் உங்ககிட்ட கொடுத்த போட்டோவை நீ மாத்திடலாம், சாமர்த்தியமா மாத்திட்ட. ஆனா அந்த கொலகாரனோட உண்மையான நெகட்டிவ் எங்கிட்ட இருக்குங்கிறத நீ மறந்துட்ட. அந்த நெகட்டிவோட நாளைக்கு வரேன். அவன மாத்திரமல்ல, அந்த கொலகாரனை காப்பாத்த நினைச்ச கூட்டத்துக்காக உன்னைய கூண்டில் ஏத்தி தூக்கல போறேன். குட். சக்கரவர்த்தி, எப்படி நம்ம ரூட்? பியூட்டிஃபுல் ரூட். ரவி, நெகட்டிவ் பிரிண்ட் போட அனுப்பிருக்கோம். டைகர், டைகர், அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டான். இன்னொரு நெகட்டிவ் எங்க? அந்த பர்சல் இருந்தது இது ஒண்ணுதான்.
சக்கரவர்த்தி. ஏமாந்துட்டோம். கொலை செய்யப்பட்ட கமிஷனர் நெகட்டிவ் தான் நம்ம கிட்ட வந்திருக்குது. அப்பா ஏ நெகட்டிவ் இன்னும் அவங்கிட்டதான் இருக்கு. எங்க போச்சு சார்? பாண்டியா என்னாச்சு? என் தேன்மொழிக்கு என்னாச்சு சார்? என்ன புடிச்சிட்டு போய் கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி தேன்மொழி கிட்ட இருந்து அந்த பர்ஸ வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பர்ஸ்ல டைகரோட நெகட்டிவ் இல்ல. அந்த ஆத்திரத்துல என் கண்ணு முன்னாடியே தேன்மொழிய அந்த டைகர் காளி கடிச்சு கொதறி சாகடிச்சுட்டா சார். மடி தேன்மொழி உன்னை எப்படியெல்லாம் சிங்க அரைச்சு மணக்கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப இந்த கோலத்துல பாக்குறேன் அம்மா. அம்மா அண்ணிதான் என்னை விட்டு போயிட்டா, நீயுமா அவாடி என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? இந்த அண்ணனால உன் கதனை காப்பாத்தி உன்னோட வாழ வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியாமா? அதனாலதான் நீயே போய் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டியா? இப்ப பண்டியா அந்த காளி இப்ப எங்க இருக்கான்? திருவான்மையூர்ல அவன் பங்களால. அந்த மிருகம் என்னையும் விட்டு வைக்கல சார். பாண்டியா சார். என்ன பாண்டியா? அரெஸ்ட் பண்றேன். எதுக்குன்னு கேக்கலையே? வெட்ட கொலை பண்ணிருக்க அதுக்கு. இவங்க ரெண்டு பேர் காதலிச்சது உனக்கு பிடிக்கல, அதனால இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணி உன் பழிய தீர்த்துக்கிட்ட. இதான் எனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதனாலதான் உன்னை கைது பண்றேன். கவலைப்படாத ரேகா, நீதிக்காக போராடுற அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு சோதனை வரத்தா செய்யும். என்ன பிடிச்சு ஜெயில போட்டதுனால அந்த சமூக விரோதிங்க ஜெயிச்சிட முடியாது. நிச்சயமா உங்க வெற்றிக்கு யாராலையும் அனுப்பட முடியாது, எனக்கு தெரியும். ஆனா அந்த ஏசிபி சக்கரவர்த்தி உங்களை அரெஸ்ட் பண்ணானே, அது எப்படி? கமிஷனரை சுட்டுக்கொண்ட அந்த குலகாரனுக்கு இந்த சண்டாளன் காவலா இருக்கான். அவனை நான் உள்ள பிடிச்சு போட்டக்கூடாதுதான் இவன் என்ன பிடிச்சு உள்ள போட்டான். ஆனா ரேகா, எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. தேன்மொழி கொண்டு போய் கொடுத்த பர்ஸ்ல அந்த கொலகாரனோட நெகட்டிவ காணோம்னு சொல்றாங்களே, அப்போ அந்த நெகட்டிவ் எங்க போயிருக்கும்? அது நம்ம வீட்டுலதான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை வச்சு உங்களை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அந்த நெகட்டிவ்லதான் அவங்க அத்தனை பேரோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த அடிபட்டவங்க சிறக்கம்பிகளை உடைச்சு வெளியே வரும், நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த குள்ள நரிகளை பிடிச்சு குறவளைய நெரிச்சு ரத்தத்தை குடிக்கும். இதுக்கு இனிமே நீ ஜாக்கிரதையா இரு, வீட்டுல இருக்காது.
ஜெயக்குமார், நீ ஜெயிலர், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்துட்டா நான் கமிஷனர் ஆயிடுவேன். அடுத்த நிமிஷம் நான் ஜெயில் சூப்பரண்ட் ஆயிடுவேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிஐடி விஜய் வெளியே வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்து பார்த்து பிரயோஜனம் இல்லையா, அவனை தீர்த்து கட்டணும். ஓகே. வெளியே இருக்கிற பொட்ட கழுதைய டைகர் பெருட்ட வேற. நெகட்டிவ் ரகசியம் தெரிஞ்சவங்க ரெண்டே பேர். அந்த ரெண்டு பேரை தீர்த்து கட்டிட்டா நம்ம ரூட்ட வேற. குட். ஹே ஜக்கு, அடுத்த வாரம் நீ தூக்குல தொங்க போற. நான் சொல்றத கேட்டா நீ உயிரோட வெளியே போயிடலாம். என்ன செய்யணும்? 16 பேரை கொலை செஞ்சுட்டு நீ உள்ள வந்திருக்க, இன்னும் ஒருத்தனை கொலை செய்யணும். யார? கைதி விஜய. நம்பர் 205 வீட்ல இருந்தா கண்டுபிடிச்சிடுவோம்னு ஹோட்டல்ல வந்திருக்களா? ரூட்டே வேற. 205
இப்ப என்ன நடக்க போகுது பாரு. நான் தான் ஜெயில் சூப்பரன். மறந்துட்டியா? அத எப்படி சார் மறக்க முடியும்? நீயும் ஜக்கும் கூட்டாளியாமே சார். அது வந்து எனக்கு தெரியும், நீயும் ஜக்கும் கூட்டாளிதான். நீ உள்ள வந்த அவன் வெளியே போயிட்டான், நாளைக்கு அவன் உள்ள வருவான், நீ வெளியே போயிடுவேன். இப்படித்தான் நடக்க போகுது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எழுச்ச வாயனா நடந்தது என்னன்னா, ஜக்கு வேணும்னு என்ட தகராறு பண்ணிட்டு அவன் வெளியே தப்பிச்சு போயிட்டான். அது எப்படி நான் நம்புறது? இங்க என்ன நடந்ததுன்னு டீடைல்ஸா விலாவரியா சொல்லணும் சார். என்னால விளக்கமா சொல்ல முடியாது, எப்படி நடந்துச்சுன்னு செஞ்சு காட்டுறேன். கரெக்ட். வாங்க வாங்க சார். இப்ப நீங்க தான் நானு. நானு தப்பிச்சுட்டு பண்ணு ஜக்கு. அவ என்ன ஆள மாத்திர சார், விலாவாரியா சொல்ல வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? மேல ஏறி வெள்ளை அடிக்கிறீங்க. என்ன என்னைய வெள்ளை அடிக்க சொல்ற? ஐ அம் தி ஆபீசர். தெரியும் சார், நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க தான் நானு. அன்னைக்கு நான் இப்படிதான் மேல ஏறி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இதுல ஏற சொல்றியா? ஆமா. ராத்திரி பூரா நைட் டூட்டி, இப்ப இதுல ஏற சொல்ற? ஏற. இப்ப என்ன நடக்குது பாரு. பாருங்க. அம்மா பாத்து. என்னையா என்னையா கவுத்துட்டேன் சார்? விளாவாரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு நான் இப்படிதான் கவுந்தேன். கரெக்ட் கரெக்ட். சார் குத்து விடுங்க சார். நான் இப்ப ஓடி போக போறேன், நீங்க அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அன்னைக்கு ஜக்கு இப்படிதான் ஓடுனா, நான் இப்படிதான் வேடிக்கை பார்த்து நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ ஓடு, வேடிக்கை பாக்குறேன். என்னையா ஏன் நீல மேல போற? இப்படிதான் சார் ஜக்கு மேல வந்தா. அப்ப சரி நெக்ஸ்ட். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன நடக்க போகுது? இப்ப கீழே குதிக்க போற. ஏன் ஜக்கு இப்படிதான் கீழே குதிச்சான்? அப்ப குதிச்சிடு. டாடா. இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்க வேலை போக போகுது சார். உங்கள மாதிரி ஒரு இழிச்சவன் நான் பார்த்ததே இல்ல சார் என் லைஃப்ல. வாட் இஸ் சார்? இந்த கைதி தப்பிச்சு போயிட்டான் சார். எப்படியா தப்பிச்சு போனா? அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு நான் செஞ்சு காட்டட்டுமா சார்? செஞ்சு காமியே. இத புடிங்க. இப்படி ஒவ்வொருத்தனா ஓடிட்டா, கடைசியில ஜெயிலுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும். போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ், நான் ஏசிபி சக்கரவர்த்தி பேசுறேன். ஜெயில இருந்து குற்றவாளி விஜய் தப்பிச்சுட்டானா? அவன் வெளியே இருக்கிற வரைக்கும் நல்லவங்க நடமாடவே முடியாது. சோ நான் ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுக்கறேன். அந்த விஜய் எங்க பார்த்தாலும் நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளுங்க. ஓகே. எப்படி டைகர்? உருட்ட வேற. கொஞ்ச நேரம் நீ இங்கே இரு. Thank you.
தடபுடலா ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓ சாரி, ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. விருந்து ஆரம்பிக்கலாமா? நாம எல்லாம் இந்த ஸ்வீட் சாப்பிட்டு குழந்தை மட்டும் விஷம் தடவனா இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே குழந்தை உன் கண்ணு முன்னாடி ஐயோ அம்மான்னு வைத்த வழியால துடிக்கும், பாடி வதங்கி சுருண்டு செத்து போகும். எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட், இருந்தாலும் உனக்காக சாப்பிடுறேன். நீ சாப்பிடுமா? நெகட்டிவ குடுத்துட்ட மாத்து மருந்து இருக்கு, குழந்தை தப்பிச்சுக்கோ. இல்ல குழந்தை உன் கண்ணு முன்னாடியே ஐயோ அம்மா ஐயோ அம்மா மயக்கமா இருக்க மயக்கமா இருக்க. பாப்பா விஷத்தை சாப்பிடு, நீ எனக்கு இல்ல மயக்கமா இருக்கு. ஏன் வேற பாப்பா உன் வித்தியாசமா ஹேண்டில் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா நீ ரூட்டே மாத்துற, அதனால நான் ஏ ரூட்டை மாத்த போறேன். ஏப்பா அந்த விஷம் ஊசி இல்ல அது கொண்டு வா. புள்ளிமான் செத்து
நெகட்டிவ் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்ப பாரு, உன் அன்பான காதலனை எப்படி க்ளோஸ் பண்றோம். மிஸ்டர் விஜய், கடைசியா கேக்குறேன், அந்த நெகட்டிவ் கொடுத்துட்டா நீங்க எல்லாம் உயிரோட போலாம். இல்ல கடமைதான் முக்கியம்னா நீங்க எல்லாம் இங்கேயே சமாதியாக வேண்டிதான். என்ன சொல்ற? சமாதியாக போறது நானா நீங்களான்னு பாக்கலாம்டா. கட்டி வச்சுட்டு அடிக்கிறியாடா, நீ எல்லாம் ஆம்பளையா? அப்போ உங்க அப்பாவை நெகட்டிவ் கொடுக்க சொல்லு. சரி, நெகட்டிவ்னா இப்படி இருக்கும். இந்த பத்துல இருந்துதா? ஆமா, உனக்கு தெரியுமா? அது என்கிட்ட இருக்கு. சொல்லு சொல்லு, எங்க இருக்குது சொல்லு. பொம்மையில இருக்கு. பொம்மையில இருக்குதா? போய் எடுத்து வா, போடு. இதானே? கொண்டு வா, கொண்டு வா. அப்பாவை அவித்து விடு. டேய், அதுடுங்கடா. கொண்டு வா, 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 கொண்டு வா. குடு, குடு.
Thank you.